Hi friends, in this video, Dream 11 is latest exclusive update. Dream 11 is a positive news. In the Vishengal Elame, Dream 11 is close to the Irkram. That's why we have to change the IFSC code. We have to change the video. That's why we have to skip the video. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ உள்ள レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற वीडियोस உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம Telegram சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க எங்கள Telegram சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Dream 11 பத்தின டீடைல்ஸும் அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் பத்தின பல டீடைல்ஸும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த IFSC கோட் சேஞ்ச் பண்ணி விளையாடுறவங்களுக்கான அந்த விஷயத்தை பார்ப்போம். தமிழ்நாடு யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது Dream 11 ஆப்பில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா யுவர் வின்னிங்ஸ் பிஃபோர் 5th மார்ச் 2021 அப்படின்னு போட்டிருந்தது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போத் IFSC கோட் சேஞ்ச் பண்ணாதவங்களுக்கும் அதுக்கப்புறம் IFSC கோட் சேஞ்ச் பண்ணவங்களுக்கும் வந்திருந்தது. பொதுவாகவே இப்போ நம்ம IFSC கோடு சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம எந்த ஸ்டேட்டோடது IFSC கோடு போட்டோமோ அந்த ஸ்டேட்டோடது தான் நம்ம பேரு கீழே ப்ரொஃபைலில் இருக்கும். இப்போ கேரளா IFSC கோடு போட்டிங்கன்னா உங்கள் நேமு கீழே கேரளான்னு இருக்கும். அதே போல் கர்நாடகா IFSC கோடு போட்டிருந்தீங்கன்னா கர்நாடகா அப்படின்னு போட்டிருக்கும் உங்கள் ப்ரொஃபைலுக்கு கீழே. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா IFSC கோடு சேஞ்ச் பண்ணவங்களுக்கும் வந்திருந்தது அந்த நோட்டிஃபிகேஷன். அதனால் மார்ச் 5 அப்புறம் தமிழ்நாடு யூசர்ஸ் IFSC கோடு சேஞ்ச் பண்ணாலும் விளையாட முடியாத சூழ்நிலை வரலாம். அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ IFSC கோடு சேஞ்ச் பண்ணி விளையாடுறவங்க மார்ச் 5 முன்னாடி உங்கள் வின்னிங் அமௌண்ட்டை எல்லாமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 or 2 days வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மணி ஆட் பண்ணி பாருங்கள். மணி ஆட் ஆச்சுன்னா நீங்கள் எப்பவும் போல் கண்டினியூஸாக விளையாடுங்க. பட் இது வந்து உங்கள் ரிஸ்கில் விளையாடுங்க. இதை நான் எப்போவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கவர்மெண்ட் இல்லீகல் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா விளையாடுறது தப்பு. அதனால் உங்கள் ரிஸ்கில் நீங்கள் விளையாடிக்கோங்க. ஒருவேளை வந்து மணி ஆட் பண்ண முடியலன்னா நீங்கள் மறுபடியும் IFSC கோட தமிழ்நாடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ட்ரீம் 11 கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்டுக்குள்ளே உங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் ட்ரீம் 11ல 3 வாட்டி தான் பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா IFSC கோடு சேஞ்ச் பண்ணி விளையாடாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து IFSC கோட தமிழ்நாடுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ட்ரீம் 11 பற்றின அப்டேட்டை பார்ப்போம். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ட்ரீம் 11ல இருக்கிற முக்கியமான நபர்கள்கிட்ட இருந்து வந்த விஷயங்கள் தான் இப்போ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்களில் சில பேருக்கு பியூஷ் சர்மாவை தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பியூஷ் சர்மா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு ஃபேண்டசி கிரிக்கெட் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஆர்டிக்கல் மூலமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கிறவர். இவர் பார்த்தீங்கன்னா 2015 இருந்து ஃபேண்டசி கிரிக்கெட் விளையாடுறாரு. ட்ரீம் 11க்கும் அதே போல் ஐபிஎல் டீமான ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ரொம்ப நெருக்கமானவர். ட்ரீம் 11 பார்த்தீங்கன்னா அதில் இவர் நிறையா தடவை வந்து ஜிஎல் வின் பண்ணியிருக்காரு. ஆடில் கூட இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இவரோட ஆர்டிக்கல் அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் ட்ரீம் 11 பற்றின விஷயங்கள் நான் கேட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரீம் 11 திரும்ப வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் இந்த மார்ச் 5 முன்னாடி வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா ட்ரீம் 11 வந்து திரும்ப வருமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அதனால் நான் அவர்கிட்ட இதை பற்றின டவுட்டை கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு பாருங்கள். டெஃபினெட்லி பேன் வில் பி லிஃப்டட் பட் இட் டேக்ஸ் 2 மந்த்ஸ் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதனால் ட்ரீம் 11 வந்து கண்டிப்பாக திரும்ப வரும். பட் அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டான ட்ரீம் 11 பற்றின அப்டேட். உங்களுக்கே தெரியும் கேஸ் நடக்கிறதுனாலே எப்படியும் வந்து லேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வந்திருக்கும், இதுவரைக்கும் பேன் பண்ண எந்த ஸ்டேட்லேயுமே வந்து பேன் லிஃப்ட் பண்ணலை, பட் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி வந்து பேன் லிஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இதுக்கு முன்னாடி பேன் பண்ண ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கிம், நாகாலாந்து, ஒடிசா, அசாம், தெலுங்கானா.
இந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 2015-16 பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கானா தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கின ஸ்டேட்ஸு. இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ட்ரீம் லெவன் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் லெவன் எப்போ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017-18 தான். அதனால் 2015-16 பேன் பண்ண ஸ்டேட்ஸில் இருந்து அவங்களுக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வரலை. அவங்களுக்கு மேஜரான செட்பேக் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பேன் பண்ணது மூலமாக தான். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா February 6, 2021 தமிழ்நாட்டில் பேன் பண்ணது தான் அவங்களுக்கு நிறைய பாதிப்பை கொடுத்துருக்கு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ட்ரீம் லெவன் யூசர்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். காரணம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனுடைய பிராண்ட் அம்பாசிடர் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் தோனி தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டைம் அதாவது வந்து 2018 நினைக்கிறேன், அப்போ தான் வந்து நிறைய பேர் வந்து தோனியை வந்து ஆடில் பார்த்துட்டு ட்ரீம் லெவன் விளையாட ஆரம்பித்தாங்க. அப்போல இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் யூசர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தமிழ்நாட்டில் இருந்து வர ஆரம்பித்தாங்க ட்ரீம் லெவனுக்கு. அதனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ட்ரீம் லெவனுக்கு என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் எலெக்ஷன் டேட்டை வந்து அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து அவங்க கொண்டு வந்த ஆக்டில் எந்த விதமாகவும் திருத்தம் செய்ய முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் சைடில் இருந்து மூவ் பண்ண முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன் ட்ரீம் லெவன் பொறுத்த வரைக்கும் ஒன்றா ஐபிஎல் முடிஞ்சு அப்படி இல்லைனா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக எதுனா லக் இருந்தால் ஐபிஎல் நடக்கிறப்போ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் ட்ரீம் லெவன் திரும்பி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க March 5 அப்புறம் ட்ரீம் லெவன் ஆப் வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க தமிழ்நாடு யூசர்ஸுக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரீம் லெவன் ஆப் வந்து ஒர்க் ஆகுங்க. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே பண்ணி விளையாட முடியாதே தவிர மற்றபடி வந்து ப்ராக்டிஸ் கான்டெஸ்ட் வந்து எல்லாமே வந்து விளையாடலாம். ட்ரீம் லெவன் ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ரீம் லெவன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு வந்து ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் கம்பெனிக்கிட்ட நம்ம வந்து முறையிடலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ட்ரீம் லெவன் வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து செய்யணும், அதுக்கான வேலைகளில் வந்து அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக வந்து ட்ரீம் லெவன் திரும்பி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் வைங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான அப்டேட். இந்த விஷயம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. அதனால் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணி எங்களை அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரீம் லெவன் பற்றின இன்ஸ்டன்ட் அப்டேட்டும் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் அனலைசிஸ் அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவேன். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை அடுத்த ப்ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.